fast, die with no regrets, live with every breath, see my message start to spread, and I had so many dreams. Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேமிங் ஆர்வி. ஸோ இந்த வீடியோ என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வேறு லெவலான ரேம்பேஜ் 2.2 வந்துருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு வந்து நம்ம சும்மா சாதாரணமாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸோ இல்லை ரேம்பேஜ் சும்மா ஆடிட்டு வந்து சொல்லி கேம்ல ஆடிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லாம் சொல்ல வேண்டியது என்னன்னா ரேம்பேஜ் எப்படி இருக்குங்கிட்ட செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அந்த ரேம்பேஜ் ட்ரெஸ் வந்து அந்த ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் பாலிருந்து ரெக்கார்ட் பண்ணுற ஐடியா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள் ரேம்பேஜோட கில் மாண்டேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இது முதல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து எங்கள் வீடியோ அப்லோட் ஆன ரெண்டாவது ஒரு வீடியோ வரப்போது. ஸோ அந்த வீடியோ பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ ரெண்டாவது வீடியோ ஆன் கோயிங் ஸோ ப்ராசஸில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பேசும்போது அந்த வீடியோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கலாம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்குன்றது தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாலியாக வேறு லெவலில் வெயித்தனமாக வந்து இதுவும் எடுத்துக்கிட்டு எம்பி கட்டில் எடுத்துக்கிட்டு நின்றுருந்தேன். ஏன்னா வந்து பிங்கு கொஞ்சம் போச்சு, குறைஞ்சிரு அப்படின்னு சொல்லி குறைய வச்சுட்டுருந்தோம். அவனுக்கு இதுக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. அட அப்பாவீங்களா எங்கே தான் அடிச்சிங்கன்னு பார்த்தா கேம்ஸ் வண்டியில் விளையாட்டுருந்தேன். அதனால்தான் ஸோ எதிரில் நம்ம கூட இதில் யார் யாரும் விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஹீரோ ரவி அண்ணா. ஸோ அப்பமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெஸ்ஸி. ஸோ அப்பமா நான் ரித்திக்கு. ஸோ இது ஆறு பேர் விளையாட்டுருந்தோம். ஸோ ஜாலியாக விளையாட்டுருந்தோன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக போச்சு. வேறு லெவல் ஆர்வி நினச்சிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் நம்ம ரவி அண்ணா தான் அது. ஸோ அப்போ சூப்பர் ஹீரோ அப்பமா நான் ரித்திக்கு. ஸோ ஜாலியாக விளையாட்டுருந்துச்சு. மேட்ச்லாம் சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அடத்தடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சு நான் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். மேலே போனால் எல்லாம் பேசி காட்டலாம், வேறு லெவலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். பட் அது சொல்லவில்லை. இந்த இடத்துல ஏன் அப்படியே நின்ட்டேன் கேட்டால் பிங்கு நான் திரும்பிட்டேன். ஆனால் பிங்கு அப்படி இருந்துச்சு. சொன்னால் தான் திரும்பினால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு விட்டு நான் விளாட்ணும்னு டக்குன்னு கன் ரீலோட ஆயிடுச்சு. எகிரி தூக்கலான்னு பார்த்தா கன் ரீலோட ஆயிடுச்சு. அடத்தடிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி MP40 எடுத்தேன். எக்ஸாம் விட்டு எடுத்துருக்கலாம். ஸோ தப்பு பண்ணிட்டேன். நம்ம நம்ம டீம் வச்சு விளையாட்டாங்க யார் நம்ம ஆர்வி ரவியன் ஆகட்டும் ஸோ சூப்பரியா ஆகட்டும் ஸோ மெஸ்ஸி ஆகட்டும் ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க. ஸோ நானும் ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாட்டுருந்தேன். ஸோ நான் தான் ஸோ அடுத்த வாட்டம் வந்து நம்ம வந்து ஏன்டா கேம்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் அதில் வீடியோஸ்லேயே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ அடுத்த வாட்டம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ எத்தனை காலப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேம்ஸ் சொன்னால் பெரிய ரேங்க் கேம் போல. ஸோ அதனால் போட்டால் சொல்லுதில் அது வந்து டீம்மேட்ஸ் வாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து டீம்மேட்ஸ் வாய்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ பார்த்துலாம் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வேட போட்டு சரியான ஹெட் ஷாட் அவனுக்கு நான் லேட்டாக சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் பிங்கு இருக்குது, ராஜா பிங்கு இருக்குது. ஸோ அதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலு. ஸோ சூப்பர் 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 வேறு லெவல் வேறு லெவல் அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமேட் வாங்குவேனா என்ன வாங்குவான்னு தெரியல. எக்ஸாமேட் வாங்கிட்டு நான் அது மேலே ஏறலாம் நான் நினைப்பேன். ஸோ அந்த வீட்டு மேலே நம்ப ஏறிடலாம் நீங்களா ஏறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு நம்ம கிளாஸ் போடுற ஞாபகத்துலேயே இந்த வீட்டு மேலே ஏறிடுவேன். காமெடி மட்டும் பாருங்கள் இந்த வீட்டு மேலே இந்த வாட்டி ஏறுவோன்னா அடுத்த வாட்டி ஏறுவோன்னு தெரில. இல்லை சீ போட்டோன்னே சீக்கு ஓடிடுவேன். கரெக்டு சீக்கு வந்துட்டு இந்த எங்கள் இடம் இந்த இடத்தை நாங்கள் தான் டிஃபெண்ட் பண்ண போகிறோம் எவனாலையும் உள்ளே வர முடியாது அப்படின்ட்டு வேறு லெவல் வந்துட்டுருந்தான். இந்த இடத்துல அவனுக்கு ஷார்ட் ரேஞ்ச் வந்துச்சு. நானும் வந்து எகிரி குடிச்சு அவனுக்கு ஹெட்ஷாட்டை கொடுத்துருக்கேன். டக்குன்னு வியூ கிடைக்கல, டக்குன்னு கண்ட்ரோல் ஈரடாவதா உனங்க வேறு மடிச்சான். நான் எகிரத்துக்குள்ளே மடிச்சான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ வேறு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே திருப்பி போடு MP40 சீ போட்டால் MP40 எடுக்கிறதும் இது எடுக்கிறதும் எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. நான் வந்து அங்கே எங்கே நாங்கள் ஓடுறதா இருக்குது அந்த இடத்துக்கு இந்த கண்ணு இந்த இடத்துக்கு இது வேறு புல்லட் அடுக்கல் எடுக்குது. புல்லட் எங்கே போயிடுக்குதுன்னு தெரியல. செத்தாதான் புல்லட்டா என்னன்னே சத்தியமாக தெரியல. அதுக்குள்ளே நம்ம சூப்பர் ஹீரோ போட்டார் வேறு லெவலில் கில் எடுத்துட்டார். சூப்பர் ஹீரோ வெறித்தானோ வெறித்தானோன்னு சொல்லலாம். ஓகே வேறு லெவல் வேறு லெவல். மெஸ்ஸி ஒரு கில் எடுத்துருக்கான். மெஸ்ஸி திருப்பி ஆனால் இதுக்கேற நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்கினது இது கேட்டேன் அதில் இருக்குது. அந்த இடத்துல இருக்க வீட்டில் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஸோ இந்த வீட்டில் தான் போய் ஏறுவேன். அதே இந்த வாட்டி நான் தண்டா மேலே ஏறுவேன் நான் தண்டா கிங்கு அப்படின்னு சொல்லி எதுனா அந்த இடத்துல தருணும். நல்ல ஒரு ஹெட் ஷாட்டு. அவனுக்கு அடிச்சிடுவாங்க. நான் ரெண்டு பேருக்கும் சரியான டேமேஜ் கொடுத்துட்டு அலோக்குக்கு வந்து நான் மறந்துகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அலோக் இப்போ தான் வாங்குச்சு. இதனால் அலோக்கில் தான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அலோக்கம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த மரப்பே மறந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே ஸோ நம்ம திருப்பி மேலே தானே ஏற போகிறோம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கீழே அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன அடி அப்படின்ற மாதிரியே கடுப்பேற்றிடுறான்னு தெரியும். திருப்பி இந்த இடம் நம்ம இடம் இது எங்கள் இடம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இத்தனை சூப்பர் ஹீரோ வேறு பண்ணுற வரைக்கும் உள்ளாத்தான் தான். எப்போ நான் போடா தம்பி எனக்கு என்னடா தம்பின்னு பார்த்தா அப்படியே எகிரி அடிக்கலாம்னு பார்த்தேன். நம்ம தொத்திட்டு வருவோம்னு பார்த்தேன். இவன் அடிச்சுதான். ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே போட்டோம். ஸோ ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக பேசிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இதே இடத்துல ஏரியா பண்ணுறது தானே. யாரும் யாரும் மேலே கழிச்சு யாரும் கழிச்சு
நான் அவனை போட்டு பார்த்தா போய் 153 நல்ல ஒரு 50 கொடுத்தானுங்க. ஸோ நான் சீரியஸ் ஆடிருந்தால் கூட இருந்தால் நல்லா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்கலாம். ஸோ பட் குட் பூயா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு ஆர்ய கேமிங். ஸோ திஸ் இஸ் ரித்திக் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆர்ய கேமிங். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை பை கைஸ், பை பை.